எல்லாருக்கும் வணக்கம். எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு வந்து 30ஆம் தேதி ஜூன் மாதத்துடைய கடைசி நாள். அது வந்து ஆக்சுவலாக நான் என்னுடைய வாரமலரில் தினமலரில் வந்து என்னுடைய ஆர்டிக்கல் வந்துக்கிட்டு இருக்கு ராமாயணம். அதில் வந்து என் மகள் அனுவுடைய பிறந்த நாள், எங்கள் அப்பா அம்மாவுடைய வெட்டிங் ஆனிவர்சரி, முத முதல்ல நான் ட்ராமாவில் நடித்த தினம் ஜூன் 1 அப்படின்றதுக்கு பதிலாக அது ஜூலை 1 பிரிண்ட் ஆகிடுச்சு. எதற்காக இதை சொல்கிறேன்னா, அது ஏற்கனவே ஜூன் 1 தான் கரெக்டு, அதனால் எதையாவது படிச்சுட்டு ஜூலை 1 வந்து மறுபடியும் வாழ்த்து சொல்கிறேன்னு பண்ணிட வேண்டாங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம பல விஷயங்கள் பேசலாம், அரசியலை விடுங்க. இப்போ கொஞ்சம் நாளைக்கு அரசியல் இல்லாமல் இருக்கிறது தான் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்கிறது பெருமையாக நினைத்து நாம் அதை மட்டும் பேசுவோம். அது நாட்டுக்கான விஷயம், நாட்டுக்காக உள்ள விஷயம், தேசம் என்பது வேறு, அதுக்கு பிறகு தான் எல்லாமே அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிற ஒரு விஷயம். ஜோக்கோடு ஆரம்பிப்போமே. எதுக்கு உங்கள் ஆஃபீஸில் எல்லா டேபிள்லேயும் மைக் செட் பண்ணியிருக்கு? யாராவது லேசாக குரட்டை விட்டால் கூட ஸ்பீக்கரில் கேட்டுரும். தீபிகா சாரதி, உன் கல்யாணத்தில் கொரோனாவால் 50 பேர் தான் வந்தாங்கன்னு வருத்தப்படுறிய, சாப்பாடு மீந்து போச்சா? முய எழுதுனதுலேயே 45 பேர் தான் வந்தாங்க, அதுக்காக தான். நந்தினி, ஏன் உன் மனைவியிலிருந்து டைவர்ஸ் கேட்குற? சேர்ந்துருந்தால் கொரோனா வருவாமே, அதான் எஜமா, பிரிஞ்சிருக்கலாம், சோஷியல் டிஸ்டன்சிங். முத்துசாமி, நல்ல ஐடியா பார்த்தீங்களா, சோஷியல் டிஸ்டன்சிங்காக டைவர்ஸ் கேட்குற ஆள். சுகர் கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுச்சின்னு நம்ம தலைவர் மருத்துவமனைக்கு போனார், டாக்டர் என்ன சொன்னார், சும்மா உண்ணாவிடுதான்னு பிரியாணி சாப்பிடாதீங்கன்ட்டார். அஜித், அரசியல்வாதியை கூட்டிகிட்டு அவஸ்தப்படுறியா? அரசியல்வாதியை கட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறேன்னு சொல்கிறீங்க, ஏண்டியே அப்படின்னா, வெளியிலேருந்து ஆதரவு தரேன்னு சொன்னவரை வச்சு எப்படி குடும்பம் நடத்த முடியும் அப்படின்ற நல்ல கட்சி தலைவர் அவர். ஆர் சுப்பு இதே இருந்தது. ஜோசியரே, கிளிக்கு பால் வைக்காமல் கிணத்துல வேறு ஏதோ வச்சுருக்கீங்க, சானிடைசர்னால் மூக்கையும் காலையும் துடைச்சிட்டு தான் கிளி சீட்டு எடுக்குமா, அதனால தான். ஆர் மகாதேவன், ஆனால் அந்த கிளிக்கு இருக்கிற அறிவு ஜனங்களுக்கு இருந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே கிடையாது. நீங்கள் கூட இப்போ டிவியில் பார்த்துருப்பீங்க, சில டிவியில் ரொம்ப அப்படியே அளவு கடந்த என்ன சொல்கிறது, மக்களுக்கு உபதேசம் பண்ணுறாங்களாம், நாங்கள் இங்கே தனி அறையில் இருப்பதனால நாங்கள் இந்த மாஸ்க்கு போட்டுக்கல, அதனால் நீங்கள் மாஸ்க் போட்டுக்காங்க. ஏங்க, நாங்கள் வீட்டில் இருக்கிறோம், வீட்டில் தனியாக உட்காந்துருக்கிறோம், மாஸ்க் போட்டுக்கணுமா? நீங்கள் மாஸ்க் போட்டுக்கல, நாங்கள் நியூஸ் படிக்கிறதுனால தனி அறையில் இருக்கிறதுனால, தனி அறையில் நீங்கள் இருந்தால் கூட ஏத்தாப்பில் 2 கேமராமேன் இருக்க போகிறாங்க, இதெல்லாம் இருக்க போகிறாங்க, ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங் இருக்குது. எதுக்காக இது தேவையே இல்லாமல் பெரிய விஷயமாக்கி அவங்க அவ்வளோ சமுதாய பார்வையோடு இருக்காங்களாம். இதெல்லாம் இந்த ஜோக்கோடு சேர்த்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருந்ததுனால இது நமக்கு மனசில் பட்டதை சொன்னேன். அதே போல் நீங்கள் இந்த வார மலர் தினமலரில் ஆன்மீக மலர்னு ஒன்று வருது. அந்த ஆன்மீக மலரில் பல விஷயங்கள், மகா பெரியவரை பற்றி வரக்கூடிய விஷயங்கள், அதில் வந்து ரொம்ப எனக்கு எக்ஸ்ட்ரானரியாக பிடிச்ச விஷயம் வந்து அந்த பச்சை புடவைக்காரியின் கொத்தடிமை அப்படின்னு ஒரு தலைப்பில். இந்த வார வாரம் வந்து நம்முடைய மதுரை மீனாட்சி அம்மனுடைய அப்படியே பரம பக்தர், கொத்தடிமை, நான் அடிமை, எனக்கு ஒன்றுமே வேணாம், எனக்கு எந்த வரமும் வேணாம், நான் உன்னை கேட்டால் நீ எனக்கு செஞ்சு கொடு அப்படிங்கிற மாதிரி வரலொட்டி ரங்கசாமி அப்படின்னு ஒரு ஆக்சுவலாக இவர் என்னுடைய நல்ல நண்பர். இவர் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இருந்தால் கூட எக்ஸ்ட்ராடனரி, அப்படியே புல்லரிக்கும் ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு எல்லாமே நடந்த சம்பவங்கள், கற்பனையே கிடையாது. மகாபெரியவருடைய கதைகளை, அவர் விஷயங்களை நான் நடந்ததெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம்ல, அதை அந்த அளவுக்கு நம்முடைய பச்சை புடவைக்காரி, பச்சை புடவைக்காரினாலே இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் அப்படின்னு பச்சை புடவையோட கையில் கிளியோட இருக்கக்கூடிய அம்மன் தான் நமக்கு ஞாபகம் வரும். அது ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் எனக்கு அது வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது. சொல்லணும்னா ஒவ்வொரு தடவையும் சில சமயம் அப்படியே நமக்கு படிக்கும்போது நமக்கு கண்ணில் தண்ணி வரக்கூடிய அளவுக்கு. இதுக்கு என்ன காரணம் சொன்னால், நம்பிக்கை, அந்த 100% நம்பிக்கை வைத்திருப்பவர்களை கடவுள் கைவிட மாட்டார்
கைவிட்டதில்லை. இதுதான் இது நம்ம வந்து ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நான் எப்போவுமே அதுதான் சொல்லுவேன், அறகுற நம்பிக்கையோடு எதையுமே செய்யாதீங்க, பலன் அளிக்கவே அளிக்காது அப்படிமே அதனுடைய ஒரு விஷயந்தான். அதனால தான் வந்து நம்ம ஜாகிரதையாக இருக்க வேண்டியிருக்கு பல விஷயங்களில். அரசியல் ஏன் பேசலை நிறைய பேர் கேட்குறாங்க. அரசியல் பேசி என்ன ஆகுதுங்க, தேவையில்லாத எதிரிகளைத்தான் நம்ம சம்பாதிச்சுக்கணும், அவசியம் இல்லை. ஏனென்றால் நான் திருப்பி திருப்பி ஒரே ஒரு விஷயம்தான் சொல்கிறேன், முன்னாடியே தான் சொன்னேன், நாம் யாருக்கு விசுவாசமாக இருக்கணும், கட்சி தலைமைக்கு தான். கத்தியில் இருக்கிற ரெண்டு கட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்க இரண்டாம் கட்ட தலைவர்களா ரெண்டு கட்ட தலைவர்களான்னு நமக்கு தெரியாது. அவங்க பின்னாடி போனால் தான் பதவி கிடைக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி கொடுத்தா தான் நமக்கு எதாவது கிடைக்கும் அப்படின்னு போனால் ஒன்றுமே கிடைக்காது. அதுதான் இதுதான் என்னத்தை சொல்கிறது, அந்த மாதிரி நமக்கு அது பழக்கமே இல்லைங்கிறதுனாலையும் இது நமக்கு வந்து ஒரு விஷயம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எத்தனையோ லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கி மத்திய அரசு ரிலீஸ் பண்ணியிருக்கு. எதுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கு என்றால், இந்த கொரோனா பாதிப்பிலிருந்து பொருளாதாரத்தில் மேன்மை அடைவதற்கு. இலவசம் வெறும் இலவசம் கொடுத்தா 100 ரூபாய்க்கு ஒரு இலவசம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து 100 ரூபா 99 ரூபாய் முடிஞ்சு போயிடும். ஆனால் அவனுக்கு ஒரு தொழில் செய்வதற்கு அதே அந்த 100 ரூபாயை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது அடுத்த வருஷம் 250 ரூபாய் ஆகும், அதுக்கு அடுத்த வருஷம் 450 ரூபாயாக கூட ஆகும். அதுதான் கான்செப்ட் மத்திய அரசு. சாப்பிட்டோம், பாத்ரூம் போனால் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதில் பிரயோஜனம் இல்லை. உயிர் வாழவும் முக்கியமான ஒன்று இருக்கிறது, அதற்குண்டான பொருளையும் கொடுக்கணும். ஆனால் அதை தாண்டி வெறும் இலவசமே மட்டும் வாழ்க்கையாகிவிடாது என்பதை ரொம்ப சிறப்பாக புரிந்து கொண்டிருப்பது மத்திய அரசு, நம்முடைய மோடி அவர்கள். ஏன்னா இலவசம் கொடுத்தாதான் ஜெயிக்க முடியும், அதெல்லாம் இல்லாமே நார்த் இந்தியாவில் ஜெயிச்சிட்டு வராங்க. மகா பெரியவரை பற்றி இது மறுபடியும் திருப்பூர் கிருஷ்ணன் மிகப்பெரிய ஒரு சோகத்தை அவருக்கு ஏதோ ஒரு இதுவாக வந்துச்சு. அவருடைய மகன் 30 வயது மகனை ஒருத்தர் பறி கொடுக்குறதுங்கிறது எவ்வளோ சோகமான விஷயம். அதையும் தாண்டி வெளியில் வந்து மறுபடியும் மகா பெரியவருடைய விஷயங்களெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவருக்கு இனிமேல் இதற்கு மேலும் எந்த சோகமும் வாழ்க்கையில் வராமல் இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். அதே சமயம் அவர் சொன்ன விஷயந்தான், தங்கமான அருள்வாக்கு மகா பெரியவர்கிட்ட. என்னாச்சு அப்போல்லாம் இந்தியா சீனா போர் நடக்கும்போது போருக்கு நிதி தேவைப்படும்போது தங்களான அந்த நிதி எல்லோரும் கொடுத்தாங்க, ஆர்டிஸ்ட் எல்லாருமே இது பண்ணாங்க, நிறைய பேர் இப்போ தான் போட்டிருந்த நகையை கொடுத்தாங்க, வளையலை கொடுத்தாங்க, செயின தாலிக்குடைய கைட்டி கொடுத்தவங்கலாம் எத்தனையோ பேர் அந்த அந்த நாள் ஜெயித்தோம் வாரில் ஜெயித்தோம். அந்த சமயத்தில் அந்த ரேடியோ தான் ரொம்ப ரீச், ரேடியோ இல்லாத அந்த ரேடியோங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அப்போது வந்து மகா பெரியவர் வந்து பேசுகிறார், ரேடியோவில் மகா பெரியவர் பேசுகிறார், அன்னை பராசக்தி தான் நம்மளெல்லாம் காப்பாற்றி அருள்பவள், பராசக்தி பல்வேறு திருநாமங்களில் நாடெங்கும் கோவிலில் இருக்காங்க, பாரத தேசத்தில் எது பார்த்தா கூட காஞ்சி காமாட்சியா மதுரை மீனாட்சியா காசி விசாலாட்சியெல்லாம் தருபவள் பராசக்தி தான், காஷ்மீரில் வந்து ஷீரபவானின்னு இருக்காங்க, மகாராஷ்டிராவில் வந்து துளசா பவானி, பாஞ்சாலத்தில் ஜுவாலாமுகி, குஜராத்தில் வந்து அம்பாஜி, வங்காளத்தில் மகா காளி, அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காளி எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. மகாலட்சுமியை நம்ம 8 லட்சுமியாக வழிபடுறோம், அதில் விஜயலட்சுமியும் ஒன்று. போர் நடக்கிற இந்த காலத்தில் நமக்கு வேண்டியது ஜெயம், வெற்றி, அதாவது அதுக்கு விஜயலட்சுமியுடைய அருள் தேவை. லக்ஷ்மியாக வடிவம் கொண்டிருப்பவளும் அந்த பராசக்தி தான். அவளுக்கு ஹைமாவதிங்கிற பேர் உண்டு. ஹைமம் ஹேமம் என்றால் தங்கம், நம்முடைய தாய் நாட்டை காக்க தங்கத்தை கொடுக்க தயங்கக்கூடாது. கோயில் இல்லாத ஊரே நம்ம ஊரில் கிடையாது. அவரவர் ஊரில் இருக்கிற அம்பிகை கோயிலில் எள் முனை அளவுக்கு ஒரு தங்கத்தை அம்பிகைக்கு கொடுக்கணும், அதை அப்படியே நாட்டுக்காக வழங்கலாம். அதாவது தங்கம்னா அப்படியே 1/2 கிலோ 1 கிலோ புளி உப்பு மாதிரிலாம் இல்லை. இப்போ இந்த தங்கம் வந்து நாட்டு நலனுக்காக பயன்படும் பொழுது விஜயலட்சுமி கண்டிப்பாக நமக்கு அருளை கொடுப்பா, மக்கள் ஒற்றுமையோடு இந்த தங்கத்தை நீங்கள் கொடுக்கணும்
அப்படின்னா இது வந்து இந்தியா முழுக்க இது போச்சு. அத்தனை பேர் அந்த தங்கத்தை கொடுக்கறத போட்டி போட்டு நாடு வெற்றி பெற்றது. இது இந்த தங்கமான அருள் வாக்குங்கிறது இது உண்மைதான ஒரு விஷயம். மகா பிரிவுங்கிறது அதாவது நம்ம தேசம்தான் முதல்ல நமக்கு முக்கியம்னே, அந்த தேசத்திற்காக தான், தேசத்திற்கு அடுத்தது தான் மதம். அந்த தேசத்தை விட்டு கொடுக்கக்கூடாது மகா பெரியவருடைய சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அங்கே அதை வந்து சொல்லும்பொழுது ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க மடம் வச்சுருக்காங்க, மடத்தில் அவங்களே இருக்கிறாங்க, உட்காந்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்கன்ட்டுலாம் சொல்கிறாங்க. இல்லை, எந்த சமயத்தில் வந்து என்ன பேசணுமோ அப்போ பேசியிருக்காங்க, பேசுவாங்க. அதனால் அதுக்காகத்தான் இந்த மகா பெரியவருடைய விஷயத்தை நான் சொன்னேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் தெரிசுமே யோசிச்சு பார்ப்பேன், பால்காரர் என்னடா ஊடு ஊடாக வந்து பால் ஊற்றுறாங்க, ஆனால் அதையே லேட்டாக என்னப்பா லேட்டாக வந்துட்டேன், குழந்தை அழுகுதில்ல கொடுக்க வேணாமா பால் அப்படின்லாம் சத்தம் போடுவாங்க. இல்லைங்க, மாடு கறக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு, என்னமோ அடம் பண்ணிடுச்சு லட்சுமி இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி மாட்டுக்காரர் சொல்லுவார். ட்ராமாவில் கூட டைலாக் வந்தேன், பால் இவ்வளோ தண்ணியாகுது, நேற்று பேஞ்ச மயில மாடு நஞ்சிச்சு அப்படின்னு டைலாக் வரும். மாடு நஞ்சால் பால் தண்ணியாயிடுமா அப்படிங்கிற மாதிரி, இது மாதிரி ஒரு சின்ன குட்டி கதை. இதுவே பாருங்கள், சாராய கடைக்கு பாருங்கள், அந்த லிக்கர் ஷாப்புக்கு ஓடுறாங்க சென்னங்க, இந்த ஸ்டேட் இல்லைனாலும் பார்டரை தாண்டி ஓடி போய் அது 5 மைல் தான் மச்சான் ஓட்டு வந்துடலாம், வா 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 அங்கே போய் கியூவில் நின்று இல்லை ராத்திரியை படுத்துக்கின்னு காற்றில் பாட்டிலில் எடுத்துக்கின்னு வரதெல்லாம் நிறையா இருக்கும். அந்த மாதிரி போகக்கூடிய இடத்துல வந்து ஒரு சமயம் ஏன் இப்படி நடந்தது, நம்ம கெடுக்கக்கூடிய மனசையும் அறிவையும் கெடுக்கக்கூடிய ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு போதை பொருளுக்கு ஜனங்க ஓடுறாங்க. உயிரை கொடுத்து நம்மளை நல்ல ஹெல்த்தியாக வச்சுருக்கிற பாருக்கு நீ கொண்டு கொடு அப்படிங்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு கோபகார முனிவர் வந்து மாறு வயசில் அப்படி வந்துகிட்டே இருந்தாராம். வந்து நல்ல ரொம்ப தாகமாக இருக்கும்போது அங்கே இருக்க ஒரு பால்காரர் வீட்டுக்கு முன்னாடி நின்று கொஞ்சம் தண்ணி கேட்க, எனக்கே தண்ணி குறைச்சலாக இருக்குது, இங்கே தண்ணி கிடையாதுங்க, நம்ம தேவைக்கே ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது, இங்கெல்லாம் இல்லை, போங்க போங்க அப்படின்ட்டார். உடனே பக்கத்தில் அப்படி போனால் அங்கே ஒரு பெரிய சாராய கடை, சாராய கடையில் கேட்டால் தண்ணி அண்ணா வாங்கண்ணே தான் உங்களுக்கு இல்லாத தண்ணியா அப்படின்ட்டு, இல்லை இது சோமமான வேணாம் பார்த்தேன் தண்ணி தரேன்னா சாப்பிடுங்க, இதில் என்ன பெரிய விஷயம், எவ்வளோ பேர் மிக்சிங்கே இல்லாது சாப்பிட்றாங்க, நீங்கள் அந்த பாதி அந்த தண்ணியை நீங்கள் சாப்பிட்டு போங்கன்னு தண்ணி கொடுத்தாங்க. அவ்வளோதான், அடாடாடாடாடா நான் வந்து வாசலில் வந்து கேட்டும் கொடுக்காத பால்கார வீடு வீடாக கஷ்டப்பட்டு போய் பாலை ஊற்றி தான் சம்பாதிக்கணும், நம்ம வந்து கேட்டாலும் எந்தா எவ்வளோ வேணால் தண்ணி குடி அப்படின்னு சொன்ன இந்த சாராய கடைக்கு ஜனங்களே அப்படியே முட்டி மோதி போய் நின்று அவங்க கூட அவங்க வந்து இவனுடைய தொழிலை வாழ வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாபம் கொடுத்தார் அப்படின்னு ஒரு கதை. இது என்னன்னா அதுதான் இன்றைக்கி நிஜமாக இருக்குது பாருங்க. அது என்னென்னா ஒரு சாபமோ வரமோ, ஒருவனுக்கு சாபம் இன்னொருத்தருக்கு வரம், அவ்வளோதான், அந்த மாதிரி இருக்குது எல்லாமே நம்ம லைஃப்பில். வந்து இப்போ ஒரு 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 நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் பேசுகிறேன் நான், அந்த 15 நிமிஷம் நான் பேசுகிறது வந்து கொஞ்சம் சென்சிபிளாகவும் நமக்கு தெரியாத ஒரு விஷயமாகவும் இருக்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது அதுக்காக பரபரப்பாக பேசணும். இப்போ குங்கு ஈஸ்வரன் அப்படி பண்ணிட்டார், அதுக்காக அவர் பரம்பரையே திட்டணும், எதுக்கு அவசியமே இல்லை, அது தேவையே இல்லை. அவர் ஏதோ நான் இப்போ அவர் ஏதோ பம்பராரு, நான் இந்திய எதிர்ப்புக்காக தான் ஜெய் ஹிந்துங்கிற வார்த்தையை நான் எதிர்த்தேன், என்னத்துக்கு இந்தி இல்லை, என்ன இந்தி எதிர்த்தா போயிட போதா, தமிழ்நாட்டில் அத்தனை ஸ்கூலில் 500,000 பேர் இந்தி படிக்கிறாங்க, அதாவது இதெல்லாம் இந்தி எதிர்ப்புங்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவன் விருப்பப்பட்டு படிக்கும்போது என்னை திணிக்கக்கூடாது அதிகம், அவ்வளோதானே. அல்வாவை குலோப்ஜானை கூட பிடிக்கலன்னா கூட வாய்க்குள் வச்சு தைச்சா வாந்தி தான் வரும், அந்த மாதிரி தான் அது, அதனால் பிடிச்சிருக்கு கற்றுக்கிறாங்க. இல்லைன்னா இந்தி லெட்டர் வந்தால் பறக்க பறக்க பார்த்துட்டு இந்தி தெரிஞ்சு யாராவது இருக்கானப்பா கொஞ்சம் கூப்பிட்டுப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க வேண்டியதுதான். என்ன பண்ண முடியும், லாட்ரியில் உனக்கு 10 லட்சம் ரூபா வந்திருக்குன்னு இந்தியில் டைப் பண்ணி கொடுத்தாங்கன்னா, ஐயா நான் படிக்க மாட்டேன் ஹிந்தி, எனக்கு அந்த 10 லட்சம் ரூபா வேணாம் சொல்லுவோமா, அவ்வளோதான், இதான் மேட்ரு. ஓகே, நான் என்னுடைய கருத்துக்கள், நான் என் வாழ்க்கையில் ரசித்த விஷயங்கள், நான் அனுபவப்பட்டது தான் பேசக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். அதாவது
நமக்கு நான் எதை ப்ராக்டிஸ் பண்ணுறேனோ அதைத்தான் நான் ப்ரீச் பண்ண முடியும். அது இல்லாது இருந்தால் அது நல்லா இருக்காதுங்கிற எண்ணத்தில் நான் சொல்கிறேன். ஓகேயா? யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணோன்னா 9841023545 என்ன வர வர நம்பர் கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக ஃபோன் பண்ணணுமா அப்படின்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டேன். பேசணும்னா தமிழில் தானே பேசுகிறேன், உங்களுக்கு ஃபீல் பண்ணி பேசுகிறேன். யாருமே நான் நம்பர் கொடுக்கல, இவர் எப்படி காண்டாக்ட், கமெண்ட்ஸை க்ளோஸ், கமெண்ட்டை ஏன் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன்னா இஷ்டத்துக்கு திட்டணுங்கிறதுக்காக வந்து திட்டுறதுக்காக. அது அந்த இடத்த இதான், நான் வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸை பப்ளிக் டாய்லெட்டாக்க விருப்பப்படலை. உன்னுடைய மட்டமான வடிகால்களுக்கு உண்டான இடம் இல்லைங்கிறதுக்காக தான் அதை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். மெயிலில் அனுப்புகிறவங்க மெயிலில் அனுப்புங்க, mylapuriamalli@gmail.com அனுப்பிட்டு போங்க, நம்ம ஃபோன் பண்ணி பேசுவோம், அவ்வளோதான். அதே போல் இந்த ட்ரஸ்ட்டுக்கு விஷயம் முதல்ல ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோன்னே இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது ஒரு வந்தது. அது வந்து ராஜன் ஐக்கியாரில் நான் சொன்னோன்னா ஒரு 300 பேர்களுக்கு அவங்க 5 கிலோ அரிசி, அப்புறம் குளிக்கிற சோப்பு, அப்புறம் துணி துவைக்கிற சோப்பு, கோதுமை, அப்புறம் அப்புறம் கடுகு, அது போன்ற மளிகை பொருட்கள் எல்லாம் அடங்கின பை, ஒரு பை 500 to 600 rupees இருக்கும், 300 பேருக்கு கொடுத்துருக்காங்க ரோட்டரி கிளப் வழியாக. அதனால தான் இதை சொல்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரியான காலகட்டத்தில் பணம் மட்டுமே இல்லை, தகுதியானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த தகுதியானவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய இடத்துல நான் நடுவில் இருக்கிறது சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் சொன்னேன். ஸோ நாம் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். ராஜாதிராஜாய பிரசக்ய சாகினே நமோ வயம் வை ஸ்ரீபடாய குருமகே சமேகா மாங்கா மகாமாய மத்யம் ராமேஸ்வரோ வை ஸ்ரபடோ ததாது குபேராய வை ஸ்ரபடாய மகாராஜாய நமஹ.